பிரபல சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் காரன் மதுஸ் போலீஸ் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கி பிரயோகம் கொழும்பு மாளிகவத்தை பகுதியில் இன்று அதிகாலை நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளனர். சமரசிங்க அர்ச்சிக்கே மதுஸ் என்றழைக்கப்படும் மதுஸ் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் இருந்த நிலையில் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. போலீசாரின் அனுமதியுடன் மதுஸ் போதைப்பொருள் கடத்துவதர்களை மாளிகவத்தை அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் வருகை தருமாறு தொலைபேசி ஊடாக அழைத்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்படி கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவின் அதிகாரிகளான பாதுகாப்பு மத்தியிலே மதுஸ் மாளிகாவத்தை அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இதன்போது குறித்த பகுதிக்கு வருகை தந்த திட்டமிட்ட குற்றங்களை செய்யும் குழுவொன்று போலீஸ் அதிகாரிகளை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரிவு நடத்தியுள்ளது. மதுசை காப்பாற்றும் நோக்குடனேயே இந்த துப்பாக்கி பிரிவு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். இதையடுத்து துப்பாக்கி பிரிவு நடத்திய முழு மீது போலீஸ் அதிகாரிகள் பதில் துப்பாக்கி பிரிவத்தை நடத்தியுள்ளனர். இவ்வாறு நடத்தப்பட்ட பரஸ்பர துப்பாக்கி பிரிவத்தில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ள அதேவேளை சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் காரணமாக மதுஸ் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த போலீஸ் அதிகாரிகள் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்திலிருந்து 22 கோடி இலங்கை ரூபாய் மதிப்புள்ள 22 கிலோகிராம் போதைப்பொருட்கள், போதைப்பொருள் கடத்தல்காரர்களினால் கொண்டு வரப்பட்ட 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் சந்தேக நபர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள்கள் என மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மாத்தரை கம்பருப்பிட்டிய பகுதியை மதுஸ் 1979 பிறந்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரரை சுட்டுக்கொண்ட இலங்கை போலீஸ் 2002 அரசு அதிகாரியை ஒருவரையும் கொலை செய்ததன் ஊடாக அவர் நிழல் உலக செயற்பாடுகளுக்கு பிரவேசித்துள்ளார். கொழும்பு புறநகர் பகுதியான பொலியாக்கோட பகுதியில் வைத்து 2005 மதுஸ் முதல் தடவையாக கைது செய்யப்பட்டுள்ளார். சிறையில் இருந்தவாறே தமது நிழல் உலக குழு உறுப்பினர்களின் உதவியுடன் மற்றும் ஒரு கொலையை செய்ய 2006 மதுஸ் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி 2006 ஜூன் மாதம் 11 மகாத்துவ பகுதியை வைத்து அரசியல்வாதி ஒருவரை மதுஸ் தனது சகாக்களின் உதவியுடன் கொலை செய்துள்ளார். கொலை, கொள்ளை, போதைப்பொருள், கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு மதுஸ் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையிலே அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். பல நாடுகளில் தலைமறைவாக இருந்து இலங்கை மற்றும் சர்வதேச நாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்தும் பிரதான போதைப்பொருள் வர்த்தக மதுஸ் மாறியிருந்தார். இலங்கையில் இடம்பெற்ற பெரும்பாலான கொலை உள்ளிட்ட முக்கிய சம்பவங்களுக்கு மதுஸ் தொடர்பு விட்டுள்ளமை போலீஸ் தகவல்கள் ஊடகம் உறுதிப்படுத்துகின்றது. இந்த நிலையில் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் மதுஸ் 2019 பிப்ரவரி மாதம் 4 துபாயில் வைத்து கைது செய்யப்படுகின்றார். அதன் பின்னர் இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமைய அதே ஆண்டு மே மாதம் 5 மதுஸ் நாடு கடத்தப்பட்டு இலங்கை கைது செய்யப்படுகின்றது. கடந்த 1.5 காலமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பிலிருந்த மதுசை கடந்த 16 கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தமது பொறுப்பிற்கெடுத்தது. குற்றங்கள் தொடர்பிலான விசாரணைகளுக்கென கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அவரை தமது பொறுப்பிற்கெடுத்துக்கொள்ள போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருட்களை காண்பிப்பதாக தெரிவித்து மதுஸ் போலீஸ் அதிகாரிகளை மாளிகவத்தை பகுதிக்கு அழைத்து சென்ற நிலையிலேயே இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியவர்களை கைது செய்வதற்கு பல விசேட போலீஸ் குழுக்கள் கடமைகளில் ஈடுபடப்பட்டுள்ளதாகவும் பிரதி போலீஸ் அதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் போன தெரிவித்துள்ளார். மினாங்கொட தொற்று உறுதியானோ நெருங்கிய தொடர்புடைய மேலும் 60 வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. எதிர்வரும் 23 வெள்ளிக்கிழமை கோவிட் 19 தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் ஒன்று இடம்பெற உள்ளது. சபாநாயகர் தலைமையில் இன்று கூடப்பட்ட பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான செயற்குழுவில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அக்கரைப்பற்று கன்னியாபுரம் வயல் பிரதேசத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சொட்கன் துப்பாக்கி ஒன்று இன்று 20 அக்கரைப்பற்று போலீசார் மீட்டுள்ளனர். அக்கரைப்பற்று இரகசிய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே உரப்பை ஒன்றிணைந்து சுற்றி குழாய் ஒன்றில் மறைத்து வைத்திருந்த ஷட்கன் துப்பாக்கியை போலீசார் மீட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான கண்ணகிபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த 43 உடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்தனர். பிரித்தானியாவில் தமிழீழ விடுதலை புலிகளின் விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி பிரித்தானியா நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்டுள்ளது.
என்னை இனவாதியாக காட்டும் ஆளுநருக்கு எதிராக ஒழுக்கற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று சிறப்பு உரிமை பிரச்சினை ஒன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், மயிலத்தமாடு மாதவனை பிரதேசங்களில் உள்ள மேய்ச்சல் நில கிழக்கு மாகாண ஆளுநர் வெளிப்பட உள்ளதாகவும் கூறும் வர்த்தமானி குறித்து எழுந்துள்ள சிக்கல் நிலைமைகளை கலந்துரையாடுவதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா கடந்த 14ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சந்தித்திருந்தோம். இந்த சந்திப்பு தொடர்பில் ஆளுநர் ஊடகங்களுக்கு விடுத்த அறிவிப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இனங்கள் அடிப்படையில் இங்குள்ள மேய்ச்சல் நிலங்களை பிரித்து கொடுக்குமாறு அழுத்தம் கொடுத்ததாகவும் இனங்கள் அடிப்படையில் காணிகளை ஒதுக்கீடு செய்வது எமது பணி அல்ல எனவும் கூறியுள்ளார். இந்த செய்தி பல ஊடகங்களில் வெளியாகி உள்ளது. இந்த செய்தி எனது சிறப்பு உரிமை மீறும் வகையில் அமைந்துள்ளது. ஆளுநருக்கு எதிராக ஒழுக்கற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலகத்திற்கு உரித்தான மயிலத்தமாடு மாதவனை பிரதேசங்களில் மகாவலி பிரிவில் சில காணிகள் உள்ள இதில் 2 லட்சம் பசுமாடுகள் மேய்க்கப்படுகின்றன. தினமும் 17,000 லிட்டர் பால் உற்பத்தி இங்கு நடைபெறுகின்றது. கிராம சேவர் பிரதேச செயலாளர் அரசாங்க அதிபர் ஆகியோரை சந்தித்து இந்த பிரச்சினை தொடர்பில் பேசியதால் அரசாங்க அதிபரை மாற்றியுள்ளனர். மகாவலி திட்டத்திற்கு பொறுப்பான பணிப்புரையும் சந்தித்தோம். அமைச்சர் சமால் ராஜபக்சேயும் இந்த விடயம் குறித்து வலியுறுத்தியுள்ளோம். இருபதாயிரம் ஏக்கர் நிலத்தை வருத்தவமணியில் பிராகரித்து 5 ஏக்கர் மாடு மேய்ச்சலுக்காக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் கூறியுள்ளார். 5 ஏக்கர் என்ற அடிப்படையில் பிரித்து கொடுப்பதால் அவை மேயும் மாடுகளுக்கு தெரியுமா என சிறப்புரிமை தொடர்பில் பொய்களை கூறுகின்றனர். நான் நாடாளுமன்றத்தில் சிங்கள மொழியிலும் உரையாற்றி இனவாதி இல்லை என்பதை உணர்த்தியுள்ளேன். சிங்கள மக்களுக்கு தவறான செய்திகள் சொல்லக்கூடாது. குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனங்கள் அடிப்படையில் காணிகளை பிரித்து கொடுக்குமாறு கூறுவதாக செய்திகள் சொல்லக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி பிரித்தானியா நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தொடுக்கும் வழக்கிலேயே இந்த தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இதேவேளை பிரித்தானிய அரசாங்கத்தின் முடிவை பொறுத்த இந்த தீர்ப்பு உறுதி செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று இதுவரையான காலப்பகுதியில் 109 பேருக்கு வைரஸ் தொற்றுள்ள அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் 49 பேர் பொலியக்கடை மின் சந்தை ஊழியர்களும், 37 பேர் தனிமைப்படுத்தல் முகாம்களில் உள்ளவர்களும், 23 பேர் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டில் தொற்றாளர்கள் எண்ணிக்கை 5920 உயர்ந்துள்ளது. மேலும் தற்போது 2406 தொற்றாளர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 3501 பேர் குணமடைந்துள்ளனர். இலங்கையில் அரசியல் யாப்பாவின் 20வது திருத்த சட்டத்தின் நகல் வரைவு தொடர்பான கலந்துரையாடலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியைச் சேர்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மோதிக்கொண்டுள்ளனர். இன்று புதன்கிழமை பாராளுமன்ற கட்ட தொகுதியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விசேட கூட்டத்தில் உறுப்பினர்களிடையே கடும் பாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் அங்கம் வகிக்கும் பிரதான பங்காளி கட்சியின் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் அமைச்சர் பிமல் வீரமசிஞ்ச 20வது திருத்தத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய இரட்டை பிரஜை உரிமைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டாம் என அரச தரப்பிலிருந்து தனக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சேயிடம் முறையிட்டுள்ளார். அழுத்தம் கொடுக்கும் அரச தரப்பு உறுப்பினர்கள் யார் என்று மஹிந்த ராஜபக்சே பிமல் வீரமசிங்கிடம் கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் பிமல் வீரமசிங்க தனது கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த கொட்டக்கொட என பகிரங்கப்படுத்தியுள்ளார். இதனால் கடும் ஆத்திரமடைந்த மஹிந்த ராஜபக்ச கூட்டத்தினிடையே நடுவே எழுந்து சென்றனர். பிரதமரின் வெளிநடப்பை அடுத்து கோபத்திற்குள்ளான 5 கட்சித் தலைவர்கள் என்று பாராமல் அமைச்சர் பிமல் வீரமசிங்க மீது தாக்குதல் நடத்த முயற்சித்தனர். இதனால் அந்த இடத்திலிருந்து தேசிய சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனாலும் கடும் கோபமடைந்த அமைச்சர் பிமல் வீரமசிங்க எச்சரிக்கை விடுத்ததுடன் கட்சியை கட்டுக்கோப்பை மீறி செயற்பட்டால் கட்சியிலிருந்து வெளியேறுவேன் எனவும் கூறியுள்ளார். நேற்று இடம்பெற்ற கட்சி கூட்டத்தில் மூத்த உறுப்பினர் சட்டத்தரணி விஜய் தாஸ் ராஜபக்ச கூட்டத்தில் இடைநடுவே எழுந்து சென்றிருந்தனர். 20வது திருத்த வரையில் இரட்டை பிரஜை உரிமை உள்ளவர்கள் பாராளுமன்ற அரசியல் ஈடுபட முடியாது என்ற சாரத்துக்கு அமைச்சர்களான விமல் வீரங்ச உதய கம்பெனி ஆகியோரும் கடும் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர். இரட்டை பிரஜை உரிமை தொடர்பாக நேற்று சிவாக்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கேகலி ரம்புகோல உதய கம்பெனி ஆகியோரும் முரண்பாடு இருந்தனர். லங்கா பிரீமியர் லீக்கில் விளையாடுவதற்கான இறுதி அணியில் வடக்கை சேர்ந்த 3 தமிழ் இளம் வீரர்கள் தெரிவாகியுள்ளனர். இதன்படி தினேஷ் கமில்ராஜ் மற்றும்
யஸ்கந்தா ஆகியோர் இவ்வாறு பிரீமியர் லீக்கில் விளையாடுவதற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளனர்.